ஹாய் ஹலோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் வீக் வந்து ஜெர்மன் ஹானோவர் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற க்ரோஸ்லாருங்கிற ஒரு டவுனுக்கு போயிருந்தேன். அந்த டவுனில் இருக்கிற ஒரு ஓல்டஸ்ட் சர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சர்ச்சோட நேம் என்னென்னா சென்ட் காஸ்மஸ் டேமியன் சர்ச். இந்த சர்ச்சில் வந்து ரெண்டு டவர் இருக்கும், அதில் இருக்கிற ஒரு டவர் வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். இதுலேயே இன்னொரு கோபுரம் வந்து சர்ச்சு, இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா ஃபுல் கோஸ்லாரே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான் மேலே போயிட்டுருக்கோம். அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வந்து 216 ஸ்டெப்ஸ் இருக்குது கீழேருந்து மேலே போகிறதுக்கு. இந்த ஹோல் பில்டிங்குமே 11th செஞ்சுரியில் கட்டினது. இந்த பில்டிங்கை பார்க்குறப்பவே நமக்கு வந்து ஒரு பழமையான பில்டிங் மாதிரி தான் தெரியுது. மேலே போயிட்டுருக்கப்பவே நடுவில் டயர்டாயிட்டோன்னா உட்கார்றதுக்காக பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு விண்டோ மாதிரி இருந்தது. அந்த விண்டோ வழியாக பார்த்தோன்னா ஓரளவு இந்த கோஸ்லாருங்கிற டவுன் வந்து நமக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த கோபுரத்துக்கும் இந்த கோபுரத்துக்கும் நடுவில் ஒரு மணி இருக்குது கனெக்ஷன் மாதிரி. லிஃப்ட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிற மொமெண்ட். இந்த டவரில் ஒரு கிளாக் இருக்கு, அந்த கிளாக்குக்கு டைம் செட் பண்ணுறதுக்காக இந்த மிஷின். ஒரு வழியாக 216 ஸ்டெப்ஸ் மேலேறி வந்தாச்சு. வந்ததுமே ஒரு அழகான வியூ. இதில் பார்த்தோன்னா ஃபுல் கோஸ்லாரோட ஃபுல் வியூவே தெரியுது. இந்த கோஸ்லாருங்கிறது வந்து ஒரு ஓல்டஸ்ட் டவுன் போல். இதில் இருக்க வீடுமே நமக்கு வந்து பழைய காலத்து வீடு மாதிரி தான் தெரியுது. இது வந்து பக்கத்தில் இருக்க சர்ச்சோட வியூ. அந்த ஹைட்டும் இந்த கோபுரத்தோட ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும் போல கிட்டத்தட்ட. இதெல்லாம் மார்க்கெட் ஏரியா. 1874 வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இந்த கோபுரத்தோட கூரை அடிச்சுட்டே இருக்கு. கீழ இருந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த கோபுரத்துல இருந்து வெளியில கீழ இருந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய கோட்டையோட கோபுரம் மாதிரி இந்த ரெண்டு கோபுரமும் தெரியும். ஹைட்டும் சரி பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப ஹைட்டா தெரியும். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. நன்றிகள் பல.